ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எலியா ஏசபேலுக்கு பயந்து தப்பி ஓடுற பைபிள் ஸ்டோரியை பார்க்க போகிறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் ஒன்று ராஜாக்கள் 19 இருக்கு. எலியா கர்மேல் பர்வதத்தில் செய்த எல்லாவற்றையும் அவர் பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டதெல்லாம் ஆகாப் ராஜா அவருடைய மனைவியான ஏசபேலுக்கு சொல்கிறார். அப்போ ஏசபேல் எலியா கிட்ட ஆள் அனுப்பி, என்னோட தீர்க்கதரிசிகளை நீ கொன்று போட்ட மாதிரி நாளைக்கு இதே நேரத்துக்குள்ள உன்னை நான் கொன்று போடுவேன். நான் அப்படி செய்யலன்னா என்னோட தேவர்கள் அதுக்கு சரியாகவும் அதுக்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள்னு சொல்ல சொல்றாங்க. எலியா அதை கேள்விப்பட்ட உடனே பயந்து அவட உயிரை காப்பாற்றி கொள்ள யூதாவில் இருக்கிற பெயர் சபாவுக்கு புறப்பட்டு போய் வனாந்திரத்தில் இருக்கிற ஒரு சூரிய செடியின் கீழே உட்கார்ந்து, சாக விரும்பி இது போதும் கர்த்தாவே, என்னோட ஆத்மாவை எடுத்துக்கொள்ளுங்க, நான் என்னோட பிதாக்களை விட நல்லவன் இல்லைன்னு சொல்லி அந்த சூரச்செடியின் கீழே படுத்து தூங்குறார். அப்போ ஒரு தூதன் அவரை தட்டி எழுப்பி எந்திரிச்சு சாப்பிடுன்னு சொல்றார். எலியா எழுந்திரிச்சு பார்க்கும்போது ஒரு தழல்ல சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்துல தண்ணீரும் அவர் தலைமாட்டில இருந்தது. எலியா அந்த அடையை சாப்பிட்டு தண்ணீரையும் குடித்து திரும்பவும் படுத்து தூங்குறார். கத்திரி தூதன் திரும்ப இரண்டாவது வாட்டி வந்து அவரை தட்டி எழுப்பி எந்திரிச்சு சாப்பிட நீ நிறைய தூரம் பிரயாணம் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்றார். அப்போ அவர் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால 40 இரவு பகல் நடந்து சீனாய் மலையில இருக்கிற ஓரேப் என்கிற தேவனுடைய பர்வதத்துக்கு ஏறி போறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.